எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ஃபேமஸான பேக்கரி ஸ்டைல் நன்கட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 1/4 கப் அளவுக்கு பிடிச்ச சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 1/3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவை உருட்டியாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டி லைட்டாக விரல் வச்சு தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லுசாக தட்ட வேண்டாம், லைட்டாக தட்டினா போதும். இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு சென்டரில் லைட்டாக ஒரு சின்ன கிராஸ் போட்டுக்கோங்க. அது மேலே உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே பிஸ்தா வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 160 டிகிரி செல்சியஸில் 20-25 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். எனக்கு கரெக்டாக 22 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான நன்கட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தா பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக குக் பண்ணுங்கள், ஜாலியாக சாப்பிடுங்க.